ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிக முக்கியமான தகவல் தான், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும், அதற்கான வழிபாட்டு முறை, அந்த நோயின் தாக்கத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோயாகட்டும் அதற்கான தீர்வையும் தான் நான் சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளியாக இருப்பார்கள். இவங்களுடைய ராசிநாதன் பார்த்தோன்னா சனி பகவானாக வராரு. எலும்பு மற்றும் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. இவங்களுக்கு ஒரு நல்ல வழிபாடு, அதாவது இந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இவங்க வணங்க வேண்டிய தெய்வமானது பெருமாள். பெருமாளை சனிக்கிழமை தோறும் வணங்கி வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படுற அனைத்து சிக்கலும் சரி, இன்னல்களும் சரி, நோய் சம்பந்தப்பட்ட தாக்கமும் சரி, அனைத்திலுமே இருந்து விடுபடலாம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மகர ராசியோட அதிபதி சனி பகவான் எக்காரணத்து கொண்டும் ஆறாம் வீட்டோட தொடர்பு கொள்ளக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய அதிபதியான சனி பகவான் ஆறாம் வீட்டை தொடர்பு கொண்டிருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும். அதே சமயத்தில் தோல் வியாதிகளும் உண்டாக வாய்ப்புள்ளது. ஸோ இந்த நோயின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, மிக விரைவில் உங்களுக்கு நலம் பெற்று விடலாம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.